வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாஸ்து குறிப்புகள் பற்றியான வீடியோக்களில் கேட்டிருக்க சில சந்தேகங்கள், நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான். வீட்டில் கண்ணாடி மாட்டுவதற்கு ஏதாச்சும் வாஸ்து விதிகள் இருக்கா? அப்படி ஏதாச்சும் இருந்தால் அந்த குறிப்புகள் கொஞ்சம் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த அன்பர்களுக்காக இந்த பதிவு சிறப்பு பதிவு நம்ம போடுறோம். அதாவது, உலகத்தில் மனித நாகரிகம் அடைவதற்கு முன்பாகவே தனது பிம்பத்தை நீர்நிலைகளில் மட்டுமே கண்டு ரசித்தான். ஆனால் அவன் நாகரிகம் அடைந்தபோது தன் உருவத்தை தானே கண்டு களிக்கும் வகையில் முகம் பார்க்கும் கண்ணாடியை கண்டுபிடித்தார்கள். இன்றைய கால மனித வாழ்வில் கண்ணாடி அனைவரு வீட்டில் இருக்கும் ஒரு அத்தியாவசிய பொருளாகிடுச்சு. நமது வாஸ்து சாஸ்திரங்களில் வீட்டு கண்ணாடி எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அது குறித்து தான் இப்போ இன்னைக்கு பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முகம் பார்க்கும் கண்ணாடி எல்லோரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இல்லையா? பல பேர் நினைப்பது போன்று கண்ணாடி என்பது வெறும் நமது முகத் தோற்றம் ஆடை அலங்காரங்களில் நாம் கண்ணாடியில் கண்டு சரி செய்து கொள்வதற்காக மட்டுமே இல்லை. நமது பண்டைய சாஸ்திரங்களில் ஒரு வீட்டில் இருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி செல்வ கடவுளான லக்ஷ்மி தேவியின் அம்சம் நிறைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கண்ணாடிகள் நமது வீட்டில் நேர்மறையான சக்திகளை இறுக்கி வைக்கும் தன்மை கொண்டதாகும். தற்காலங்களில் சொகுசு என்று கருதி முகம் பார்க்கும் கண்ணாடி பொருந்திய மரக்கட்டில்களை பலரும் பயன்படுத்துகின்றனர். இத்தகைய கண்ணாடி பொருந்திய கட்டில்களில் உறங்குபவர்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், மனக்குழப்பங்கள் அதிகம் ஏற்படும். இத்தகைய கட்டிலில் உறங்கும் தம்பதிகளுக்குள் தான் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது, ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் சாப்பிடும் அறைகளில் உங்கள் உருவம் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பிரதிபலிக்காமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது, நீங்கள் சாப்பிடும் அறைகளில் உங்கள் உருவம் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பிரதிபலிக்காமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக வீட்டிலுடைய தெற்கு மற்றும் மேற்கு திசை பார்த்தவாறு முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்டுவது சிறந்தது. மேற்கு திசை பார்த்தவாறு தாங்க சொல்கிறேன், தெற்கு மற்றும் மேற்கு திசை பார்த்தவாறு, சரிங்களா? அதுக்காக தெற்கில் போய் மாட்டணும்னு சொல்லலை, அந்த தெற்கு திசையை பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் மாட்டணும். ஏன்னா நிறைய அன்பர்கள் இதில் தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகி நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்காக தான் இதை மறுபடியும் சொல்கிறேன், தெற்கு மற்றும் மேற்கு திசை பார்த்தவாறு முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்டுவது சிறந்தது. குளியலறையில் கண்ணாடி மாட்டுபவர்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசைகளை பார்த்தவாறு, கண்ணாடி வந்து ஒரு கிழக்கு திசையை பார்க்கணும் இல்லைன்னா வடக்கு திசையை பார்க்கணும், அப்படி தான் வந்து கண்ணாடியை மாட்ட வேண்டும். இப்போது பலரும் வீட்டின் வாசலில் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டினுள் நுழையாமல் தடுக்க வேண்டுமென்றே நோக்கில் கண்ணாடியை வீட்டு வாயில் படி, அதாவது வாசப்படி மீது மாட்டி வைக்கிறாங்க. இது பலரும் பின்பற்றினாலும் பாரம்பரிய வாஸ்து நிபுணர்கள் இந்த முறையை ஆதரிப்பது கிடையாது. ஏன்னா லட்சுமி வாசம் செய்யும் பொருளாக இருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடியை வெளிப்புறம் நோக்கி மாட்டுவதால் வீட்டில் பொருள் முறை ஏற்படும், அதாவது வீட்டில் பொருள் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அப்படி வீட்டு வாசலில் கண்ணாடி மாட்டவர்கள் தினமும் அந்த கண்ணாடியினை சுத்தம் செய்ய வேண்டும். கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டாலோ அல்லது உடைந்தாலோ உடனடியாக அந்த கண்ணாடியை அப்புறப்படுத்திடுங்க, அதை அங்கிருந்து எடுத்துருங்க. இதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு பாதகமான பலன்கள் அதிகமாக ஏற்படும்.
சரிங்களா. அதனால் இப்போ ஒரு கண்ணாடி கிராக்கோ இல்லை உடஞ்ச மாதிரி நீங்கள் இருந்தாலோ அந்த கண்ணாடியை உடனே அன்னைக்கு அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அதை வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டுக்கு சுற்றியோ எங்கேயுமே விற்காதுங்க, வெளியில் போட்டுருங்க. ஏன்னா அதிலிருந்து நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாகவே வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். அதற்காகத்தான் உடஞ்ச கண்ணாடியை வீட்டில் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி மட்டும் கிடையாது, கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள், கண்ணாடியில் செஞ்ச வேறு ஏதாவது பொருட்கள் வீட்டில் இருக்கும்போது அது உடஞ்சாலுமே அதையுமே நீங்கள் வந்து உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க, வீட்டுக்குள்ளே அதை வைக்க வேண்டாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.